மிளகு, பட்டை, முந்திரி பருப்பு, கசகசா, ஜீரகம், கல்பாசி, சோம்பு, லவங்கம், இதெல்லாம் வறுத்து எடுத்து போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாகி எடுத்து இப்போ வெங்காயம் போடுறேன். கல் உப்பு, கல் உப்பு போடுவேன். தக்காளி பழம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஆட்டுக்கால ஒரு 10 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த வதக்கின வெங்காயம் இந்த கழியை இதிலே போடுறேன். இஞ்சி பூண்டு, உளுது, தேவையான அளவுக்கு தண்ணி, ரெண்டு கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் பொட்டுக்களை போட்டிருக்கேன் வறுத்து. வறுத்து அரைச்ச மிளகு ஜீரகம் தேவை ஊற்றுதேன். தேவையான அளவு தண்ணி, இது உடனே செஞ்சு சாப்பிட்டா அந்த காலில் உள்ள எலும்பெல்லாம், எலும்பில் உள்ள ஜூஸ் எல்லாம் இறங்காது, அதனால் இது நல்லா ஊறணும். இப்போ இதை வரும் குழம்பு மட்டும் இப்போ ஊற்றி சம்மதியத்துக்கு சாப்பிட்டு நைட்டுக்கு நல்ல ஒன்று திருப்பி ஒரு 4-5 விசில் விட்டுட்டு இட்லி தோசை இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும்.